வணக்கம் குழந்தைகளே, நம்ம போன லெசனில் பட்டம் பறக்குது பாடல் பார்த்தோமா? பட்டம் பறக்க விட்டீங்களா? பட்டம் எப்படி பறந்துச்சு? மேலும் கீழும் அங்கும் இங்கும் ஆடி அசைஞ்சு பறந்துச்சா? பட்டம் யார் கூட போட்டி போட்டு பறந்துச்சு? பறவை கூட போட்டி போட்டு பறந்துச்சு. பறவைகிட்ட, வானம் ரொம்ப தூரமாக இருக்குது, உங்களால் பறக்க முடியாதுன்னு சொல்லலாமா? சொன்னால் கேட்குமா? கேட்காது. பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து தான் போகும். எவ்வளவு தூரமான இடமா இருந்தாலும் பறவை பறந்து தான் போகும். கரடி எங்கே இருக்கும்? கரடி காட்டில் தான் இருக்கும். கரடிகிட்ட, காடு ரொம்ப இருட்டாக இருக்கும், உங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லலாமா? முடியாது. கரடிக்கு காடு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் பயம் இருக்காது. மீன்கள் எங்கே இருக்கும்? ஆறு, குளம், கடலில் மீன்கள் இருக்கும். கடலில் அதிகமான மீன்கள் இருக்கும். மீன்கிட்ட, கடல் ரொம்ப ஆழமாக இருக்கும், உங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆழமான இடத்துல தான் மீன்கள் இருக்கும். படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு யாராவது சொன்னால் நம்ம கேட்கலாமா? கேட்கக்கூடாது. குழந்தைகளாகிய நம்முடைய வேலை படிக்கிறது தான். படிக்கிறது எளிமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம இப்போ பாடல் படிக்கலாமா? சொல்லாதே சொல்லாதே, நீலவானம் தூரமென்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. நன்றி குழந்தைகளே.